ஒன்னால நம்ம ஆளுங்க எல்லாரும் காலி ஆயிருப்பாங்க. இனிமே நீ இதில் தலையிடாத, நான் வேற ஆளை வச்சு முடிச்சுக்கிறேன். மாப்பிள இனிமேட்டு நம்மதாயா ரங்கான, இனிமேல் அவனை எதுலையுமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்லையா? இந்த போன ட்ரிப்பை அவன் சொதப்பி விட்டான்ல, அந்தால தூக்க தான் வந்திருக்கான். தான் நம்ம சேட்டை சொல்லி விட்டுருக்கேன், அவன் தூக்கிட்டு வந்துக்கிருப்பேன். அவன் கேச பண்ணி கூட தண்ணி என்ன எதுக்கு? இல்லை உனக்கு அடிக்கும் போது கையில் ஸ்லிப் ஆயிடுச்சு அதான். ஏய் பேண்ட்ல தொடச்சு வண்டியில இறா. ஆ சொல்லுமா அப்படி. அம்மா அன்னைக்கு தானே தோச்சு கொடுத்துருக்கு, அழுக்காயிரும்ண்ணா. நீ தண்ணி எடுத்துக்கணும், நான் தோஸ்ட் ஏறிக்கிறேண்ணா. பேண்ட்ல தொடச்சு ஏறுறதுண்ணா ஏறு, இல்லைன்னா அப்படியே கிளம்பு. நீ சொல்லுமா அப்படி. நீ இந்த தண்ணி எடுத்துக்கணும் தோஸ்ட். சொல்லிட்டே இருக்கலடா, அப்படியே பேசிட்டு இருந்தா துப்பாக்கி எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன்டா. உனக்கு ஒரு நாள் ஸ்லிப் ஆகுண்ணா, அப்போ பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்தாலும் என்னையே திட்டிக்கிட்டு. நீ சொல்லுமா அப்பல. ஒரு பிசுறும் தட்டாது, அதெல்லாம் நான் கிளியரா முடிச்சிருவேன் சரியா? ஒரு நிமிஷம் மாப்பிள, இந்த சேட்டன்றே வந்துட்டேன், உனக்கு நான் அப்புறம் கூப்பிடுறேன். வை வை வையே. டேய் 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 கூப்பிடுறேன்ல, சேட்டை வந்துட்டேன், பார்சலை வாங்கி டிக்கியில் மாற்றி விடு. ம் என்ன சேட்டை, பார்சலை டிக்கியில் மாற்றி விட்ரு. ஏ குஸ்கா, அங்கே ஏந்திட்டு இல்லையா, வாயை வந்து கைப்பிடி வா. இதை தூக்க உனக்கு ரெண்டு பேரா? ஆ மொத்தம் நீ தூக்கிடுவியா? சரி சேட்டா கோவப்படாத, மூட்டு தூக்கு. டேய் அண்ணே, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் சும்மா மாதிரி வெயிட்டா தான் இருக்கு. டேய் ஐயோ டேய் இறக்கு பாத்து விட. சரியான ஆளியா நீ, இனிய குடுத்துட்டு இருக்க பண்றது கிடையாது. அறிவு கெட்ட கேன ஏத்து நீ. டேய் தலை நசுங்கிற போதுற. ஆமாம் தலை எங்க இருக்கே தெரியல. ஏய் மூட்டையை திறந்து பாரு, மூச்சு மூட்டி செத்துருக்க போறேன். ஆ சரி. அரங்கானே சொல்லு டிலோ, ஆளை தூக்கியாச்சுண்ணே, இந்த நம்ம குடோன்ல இருக்கான். சரி அங்கேயே இரு. ஆ சரிண்ணே சரி. அண்ணே இங்க பாரு, சப்பனவன் இவனை தூக்குறதுக்கு இத்தனை பேரா? நான் ஒத்த அலா போய் தூக்கிட்டு வந்திருப்பேன். டேய் யார் அவன்? இப்ப கடத்திட்டு வந்துள்ள அவன் தான். ஆள் மாறி இருக்கா? டேய் ஆள் மாறிடுச்சா? சட்ட வேலையை பார்த்துட்டானே. ஐயோ அண்ணே யாருக்குண்ணே ஃபோன் பண்ற? சேட்டைக்கா? ஆ சொல்லே. ஏய் புடா மணி, அறிவு இருக்கா? ஆளை மாத்தி தூக்கி இருக்கடா. என்னண்ணே சொல்ற? எங்க இருக்க மோத? அக்கா வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கேன். இப்ப உடனே கம்மி குடோல். என்னண்ணே ஆச்சு? அக்கா வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன்டா. ஓ என்ன மீன்? ஏய் ரங்கா நம்மளை கொல்ல போகிறான்டா. அண்ணே உன்ட்டு தான் துப்பாக்கி இருக்கலண்ணே,
அதை வச்சு ரங்காவை சுட்டுலானே. போடா. ஏன்னா இப்படி பண்ற? துப்பாக்கி என்ன போட்டுலானே? துப்பாக்கி? ஆ, போடு. என்ன இது? பொம்மை துப்பாக்கி. அப்போ நிஜ துப்பாக்கி இல்லையா? ரங்கானன்ட்ட எனக்கே துப்பாக்கின்னு பார்த்துருக்கியா? அப்புறம் என்கிட்ட புறா இருக்கேன். சும்மா. ஐயோ, ரம்யா, நீ உன்னை நம்பி வந்தேனே. போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம ரெண்டு பேர் இருக்கோண்ணே, ரங்கா ஒத்தால் தானே இருக்கான், எப்படியாவது போட்டுருலாண்ணே. டேய், ரங்கா பத்து பேர் பொருளோட வந்தாலும் ஒத்தாலா சமாளிப்பேன்டா. ரங்கா வந்துட்டான்டா. சரி விடு, ஏதோ பண்ணுவோம். ஏய் குஸ்கா, ரங்கா உள்ளே வந்தோடனே நம்ம ரெண்டு பேரும் அடித்து காலி பண்ணுறோம். இந்த கட்டையை போடுற குஸ்கா. டேய் டேய், என்னடா ஆச்சு? அம்மாட்ட பேசணும் போல இருக்குண்ணா. எல்லாரும் காலி ஆயிருப்பாங்க. இனிமே நீ இதுல தலையிடாத, நான் வேற ஆளை வச்சு முடிச்சுக்கிறேன். ஒரு என்கவுண்டர் கூட ஒழுங்கா பண்ண தெரியாது உனக்கு. அந்த ரெங்கா முன்னாடி துப்பாக்கி தூக்கிட்டு போய் முழிச்சிட்டு நிக்கிற. உன்னால நம்ம ஆளுங்க எல்லாரும் காலி ஆயிருப்பாங்க. இனிமே நீ இதுல தலையிடாத, நான் வேற ஆளை வச்சு முடிச்சுக்கிறேன். நீ வில்லேஜுக்கு போய் சம்மன் டியூட்டியை பாரு, போ. நேஸ் பாட்டுக்கு வந்தாச்சு, ஆலம் ட்ரெயிலே காட்டு. ஏய், நேற்று நைட்டு தானே உனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சேன். அண்ணே, நெட்டு தீந்து போச்சுனே. ஒத்தா டேய், உன் ஃபோனுக்கு ஒரு நெட்டு கூட ஒழுங்காக போட தெரியாதரா? நான் வேலை புண்டை பார்க்குறேன் நீ. சரிண்ணே சரிண்ணே, திட்டாதே, இந்த பக்கத்தில் எதிர்க்கேன் ஹாட்ஸ்பாட் போட்டுக்கிறேனே. சரிண்ணே சரிண்ணே, வைணே வைணே. அண்ணே, ஒரு சின்ன ஹெல்ப்ண்ணே, முக்கியமான ஃபோட்டோ அனுப்பணும், நெட்டு இல்லை, ஹாட்ஸ்பாட் அனுப்பணே. தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே, பாஸ்வேர்டு? மானம் கட்டவனே. எல்லாம் ஸ்மாலாண்ணே. தேங்க்ஸ்ண்ணே.
அது இந்த காமிட்டு இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். ஆமாம் சரி ஓகே. ஆமாம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க? ஒன்று கடிக்கலான்னு இந்த சைடு வந்தவங்க உள்ளே வந்து பார்த்தா ஒரு மூட்டை இருந்துச்சு. மூட்டையை தொடர்ந்து பார்த்தா ஐயா நீங்கள். சரி உங்களை காப்பாற்றலாமேன்னு பார்க்கும்போது இதா தண்டி கத்தி எடுத்து ஒருத்தன் வரான் சார். சரின்னு நாங்களும் பீர் பாட்டிலாம் அடிக்க வாங்கிட்டேன். பார்த்தா அதுக்குள்ள ஐயா நீங்கள் சுட்டுட்டீங்க. அண்ணே எம்பூட் நேரனே உனக்கு போவேன். நீ டே குஷ்கா கையில் ஸ்லிப் ஆயிடுச்சுரா தண்ணி எடுத்துக்குறா. ஆ எனக்கு ஸ்லிப் ஆகும்போது தண்ணி கொடுத்தியா பேண்ட்டில் தொடச்சிக்கோண்ணே.